மக்களுக்காக தங்களை அர்ப்பணித்துக் கொண்டு போராடி கொண்டிருக்கிறவர்கள், கருத்தாளர்கள், வழக்கறிஞர்கள், தலித்துகள், இடதுசாரிகள், சிறுபான்மை மக்கள், இவர்களை எல்லாம் இன்றைக்கு குற்றம் சாட்டவர்களாக மாற்றக்கூடிய அரசாக மத்திய அரசாங்கம் இருக்கிறது. காந்தியை பற்றி சொல்கிற போது காந்தி ஒரு அயோக்கியன், கோட்சே பற்றி சொல்கிற போது காந்தி கோட்சியோட சகோதரன் சொல்கிறான், அவன் மீது இந்த சட்டம் பாயக்கானோம். இஎஃப்பிஏ சட்டத்தில் யார் கைது செய்யப்படும் என்று சொன்னால் முதல் தேச துரோகி அமித்ஷாவும் மோடியும் என்பதை இடத்துல பதிய வைக்க விரும்புகின்றேன். ஏறக்குறைய நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள், ஒரு 13 வழக்கு நடத்தி கொண்டிருக்கிறேன் தமிழ்நாட்டில். ஒரு வழக்கில் கூட சாட்சியை கொண்டு வந்து நிறுத்தி அதை விசாரிச்சதற்கு தயாராக இல்லை. அடிப்படையான நம்முடைய குற்றவியல் நடைமுறை சட்டத்தினுடைய அடிப்படையும் இதில் இல்லை. ஆக இது ஒரு ட்ரகோனியன், ஒரு ஃபாசிஸ்ட் ஆக்ட், சந்தேகம் இல்லை. விவசாய பெருமக்கள் ஓராண்டு காலம் போராடி விவசாய சட்டத்தை வாபஸ் பெறப்பட்டார்களோ அதை போன்றிருக்கிற மக்கள் இயக்கத்தை துவக்குவோம். ஆகவே இவர்களை எதிர்ப்பதற்கு ஒரு பலமான பறந்துபட்டிருக்கிற கூட்டணி உருவாக்கப்பட வேண்டும் என்பதுதான் நமக்கு தேவை. பீமா குரியான் வடக்கிலே அந்த மிகப்பெரிய கும்பல் திட்டமிட்டே ஒரு பெரிய அலவரத்தை உருவாக்கியது, அவர் மீது என்னை கை வைக்க காணும். தமிழ்நாட்டிலே சசிகுமார் என்று சொல்லக்கூடிய இந்து முன்னணிக்காரனை கொலை செய்யப்பட்ட போது அடுத்த நாள் யார் குற்றம் சாட்டப்பட்டவென்று தெரியாத போது, அன்னோன் பர்சன்ஸ் என்று சொல்லுகிற போது, கோயம்புத்தூரில் 198 வழக்கில் பதிவு செய்யப்பட்டன. அங்கு இருக்கக்கூடிய இந்துத்துவவாதிகளால் நடத்தப்பட்ட கலவரத்தின் போது ராமலிங்கம் செல்லக்கூடிய கும்பகோணத்துக்கு இருக்கக்கூடிய துணைபதில் ஒரு ராமலிங்கம் செல்லக்கூடிய இந்துத்துவவாதி இஸ்லாமியர்களுக்கு போய் பிரச்சாரம் செய்கிறார்கள். அங்கே போய் தொப்பியை கலட்டி திண்ணூறி வைக்கிறான். அவர்கள் கேடு கேட்கிறார்கள். உடனே காந்தியை பற்றி சொல்கிற போது காந்தி ஒரு அயோக்கியன், கோட்சே பற்றி சொல்கிற போது காந்தி கோட்சேயோட சகோதரன் சொல்கிறான், அவன் மீது இந்த சட்டம் பாயக்கானோம். சரத்து 38 அரசியல் சாசனத்துடைய அடிப்படை உரிமைகளை பற்றி சொல்கிற போது டிரெக்டிவ் பற்றி சொல்கிற போது இன்றைக்கு இருக்கக்கூடிய வருமானம், மக்களுடைய வருமானம், மக்களுடைய வாழ்நிலை, இன்றைக்கு குவிக்கப்பட்டிருக்கிற பொருளாதார யுகெல்லாம் மாற்றி அமைத்து சமநிதி கொண்டிருக்கிற ஒன்றாக மாற்றப்படும் என்று சொல்லக்கூடிய சரத்து உண்டு டிரெக்டிவ் பற்றி சொல்லி ஆர்டிகல் 38. அப்படி பார்த்தோம் என்று சொன்னால் இஎப்பிஏ சட்டத்தில் யார் கைது செய்யப்படும் என்று சொன்னால் முதல் தேச துரோகி அமித்ஷாவும் மோடியும் என்பதை இடத்துல பதிய வைக்க விரும்புகின்றேன். எனக்கு முன்னாலே பாலனோடு பேச அற்புதமாக சொன்னார் அவர்கள் இல்லைங்க, ஹூஓவர் என்கிறான், ஃபீலிங் டிஸ்அஃபெக்ஷன் டுவர்ட்ஸ் ஸ்டேட் இட்ஸ் அஃபன்ஸ் என்று சொல்வதுதான் அன்றைக்கு 124A. நினைத்தாலே மனதுக்குள் அரசாங்கத்தை ஏற்று நினைத்தாலே குற்றமாக கருதப்பட்டது அது. 1962 கேதர்நாத் சிங் வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் பஞ்சாப் என்ற வழக்கில் 5 தீர்ப்பு சொன்னார்கள், அரசு ஸ்டேட் என்பது வேறு, அரசு அதே அரசாங்கம் என்பது வேறு. தேர் இஸ் எ டிஸ்டிங்ஷன் பிட்வீன் தி ஸ்டேட் அண்ட் தி கவர்மெண்ட். ஸ்டேட் இஸ் எ கிரியேஷன் ஆஃப் ஸ்டாச்சுவேட், வேர்ஸ் த கவர்மெண்ட் இஸ் எலெக்டட் வித் த பீப்புள் ஒன்ஸ் இன் 5 இயர்ஸ். நான் யூ காட் ரைட் டு கிரிட்டிசைஸ் த கவர்மெண்ட் இன் ஈவன் ஹைலி வோட்டட் பாம்ஸ் சொல்கிறான். இந்த ஆட்சியை வன்முறை மூலமாக தூக்கி எறிவேன்னு சொன்னால் கூட அது குற்றமாகாது. அதைத்தான் பொடா வழக்கில் விடுதலை புலிகளை ஆதரித்தாலும் கூட்டப்படுத்தினாலும் அதில் வன்முறை மென்சிலாக இல்லை என்று சொன்னால் குற்றவியோட தீர்ப்பளிக்கப்பட்டதாகவே இந்த ஆட்சியை பற்றி டிசென்டிங் செய்யக்கூடியவர்கள் எல்லாம் கழுத்து நெருக்கி விடுவதற்காக போடப்பட்டிருக்கிற இந்த சட்டத்தை எதிர்த்து ஒரு பிரம்மாண்டமான இயக்கத்தை கட்ட வேண்டும் என்பதுதான் இன்றைக்கு. அது ஏற்கனவே பேராசிரியர் மார்க்சவர்கள் இதை பற்றி புத்தகம் எழுதியிருக்கிறார்கள். நான் கூட நம்ம விடுதலை அவர்கள் நான் வேண்டுகொள்ளார் இங்கே விட்டேன். தடாவை பற்றி அவர் போட்ட புத்தகம் தான் தமிழ்நாட்டில் மிகப்பெரிய எழுச்சி ஏற்படுத்தியது. இன்றைக்கு இந்த கூட்டமைப்பு மக்கள் தளத்திலே, கருத்து தளத்திலே, தமிழ்நாட்டிலும் அது தொடர்ந்து இந்தியாவில் உருவாக்குவதற்காக கூட்டப்பட்டிருக்கிற கூட்டத்தில் நான் வரையறுக்கிறேன். காரணம் இந்த 5 பேரை கைது செய்த போது ரொமிலா தாப்பர், வரலாற்று புகழ்மிக்க அந்த பேராசிரியர், சுப்ரீம் கோர்ட்டை வழக்கு தொடுத்தார். இந்தியாவில் புகழ் பெற்றிருக்கக்கூடியவர்கள், உலகம் போற்றக்கூடிய அறிவுஜீவிகள், வழக்கறிஞர்கள், சரித்திரக்காரர்கள் இவர்கள் கைது செய்திருக்கிறார்கள். ஆகவே இந்த வழக்கை பொறுத்தவரையிலும் ஒரு இண்டிபெண்ட் ஏஜென்சி, இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி வைத்து விளக்கம் என்று சொன்னார்கள். அப்போது சந்திரசூட் அவர்கள் அதுக்கு உத்தரவு போட்டார். முதல் முறையாக நம்முடைய ஜூரிஸ்புடன்ஸில் வீட்டு காவல் என்பது அப்போது உத்தரவிடப்பட்டது அன்றைக்கு. ஆனால் பின்னாளில் சீல்டு கவர் என்று சொல்லக்கூடிய ஒன்று இப்போ புகுத்தப்பட்டிருக்கிறது அப்படி சட்டத்தில். அதில் இந்த அவருடைய கணினியில் எல்லாம் இருக்கக்கூடிய வகையில் அது மோடியை கொள்வதற்காக திட்டமிட்டாலும் சொல்லக்கூடிய செய்தி வைத்தே அது தனிப்பட்ட அது இது தடுக்கப்பட்டது. அது மட்டுமல்ல, ஒரு புலனாய்வை கேட்கிற அதிகாரம் குற்றச்சாட்டப்பட்டது கிடையாது என்று சொல்லி அதே உச்சநீதிமன்றம் மனுவை தள்ளுபடி செய்துவிட்டது. ஆனால் எனக்கு முன்னே சொன்னதை போல்
நம்முடைய நம்முடைய சட்ட அமைப்பு என்பது அட்வர்சரி சிஸ்டம் என்பது பிரான்சியை போல இத்தாலியை போல கூடிய இன்குசிட்டோரி சிஸ்டம் அல்ல. அங்கு ஒரு அங்கே பொறுத்தவரை குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டாலே அவன் குற்றம் செய்ததாக கருதப்பட வேண்டும், தி பிரசம்ப்ஷன் ஆஃப் ஆஃபென்ஸ் சொல்வார்கள். இங்கே அப்படி அல்ல, இறுதியாக தீர்ப்பு வருகிற வரை, குற்றம் நிரூபிக்கப்படுகிற வரை அவர் குற்றப்பட்டவர் நிரபராதி சில கொள்கை உண்டு. நாம் இங்கே பார்த்தபடி சொன்னால் அத்தலைகளாக மாற்றி 180 நாள் வரைக்கும் சிறை வைக்கலாம். சார்ஜ்ஷீட் போட்ட பின்னாலும் கூட பிரேம் ஆஃபீஸ் என்பதை நாம் நிரூபிக்க வேண்டும் சொல்லக்கூடிய வகையில் அரசியல் சாசனத்தின் அமைப்பையே மாற்றி இருக்கக்கூடிய ஒன்றாக இது இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, விரைந்த நீதி என்பது அடிப்படை கட்டமைப்பு, மனித உரிமை அது. ஆனால் ஏறக்குறைய நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம், ஏறக்குறைய ஒரு 13 வழக்கு நடத்தி கொண்டிருக்கிறார் தமிழ்நாட்டில். ஒரு வழக்கில் கூட சாட்சியை கொண்டு வந்து நிறுத்தி அதை விசாரணை செய்வதற்கு தயாராக இல்லை. ஆகவே விரைந்த நீதி என்பது இதில் இல்லை, அடிப்படையான நம்முடைய குற்றவியல் நடைமுறை சட்டத்தினுடைய அடிப்படையும் இதில் இல்லை. ஆக இது ஒரு ட்ரகோனியன், ஒரு ஃபேசிஸ்ட் ஆக்ட் என்று சந்தேகம் இல்லை. அதை எதிர்ப்பதற்கு எப்படி சாஹித் பாகடையிலே டெல்லியிலே கூடி நாடு முழுக்க அங்கு பெண்களும் மக்களும் போராடினார்களோ, 700 ஈகம் செய்து விவசாய பிரபுக்கள் ஓராண்டு காலம் போராடி விவசாய சட்டத்தை வாபஸ் பெறப்பட்டார்களோ, அதை போன்றிருக்கிற மக்கள் இயக்கத்தை துவக்குவோம், அதற்கான ஒரு முன்னெடுப்பாக வைத்துக் கொள்ளும் என்று சொல்லிக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி முடிக்கிறோம். எல்லோருக்கும் என்னுடைய அன்பு கலந்த வணக்கங்களை சொல்லிக் கொள்கிறேன். நான் ஒரு 2 செய்திகளை மட்டும் சொல்லிவிட்டு விடைபெறுகிறேன். ஒன்று, இந்த பீமா கோரேகான் பற்றி நம்ம வந்து ஒரு சில விஷயங்களை புரிந்து கொள்ள வேண்டும். அது அனுமதி பெற்று நடத்தப்பட்ட ஒரு நிகழ்ச்சி. அந்த அனுமதியை பெற்றுக் கொடுத்தவர்கள் யார் என்று சொன்னால், 2 ஏற்கனவே நீதிபதிகளாக இருந்து பதவி விலகி அதாவது அவர்கள் வந்து ரிட்டையர் ஆனவர்கள். 2 வந்து இந்திய அளவில் புகழ்பெற்ற ஒரு முக்கியமான அறிஞர்களாகவும் திகழ்ந்தவர்கள். ஒன்று பிபி சாவந்த், இன்னொன்று கோசலாப்பட்டி. இந்த 2 அனுமதி பெற்று நடந்த சட்டபூர்வமான ஒரு செயல்பாடு அது. 2வது, அங்கே வந்து இந்த பீமா குறைகான் நிகழ்ச்சிங்கிறது ஒரு அரசியல் நிகழ்ச்சி என்பதை காட்டிலும் ரொம்பவும் ஒரு கொண்டாட்டமாக பாட்டு ஆட்டங்கள் இப்படி அந்த அது தீர்மானிக்கப்பட்டது. அந்த அளவில் பெரிய அளவில் மக்கள் மத்தியில் சென்று இது போன்ற நிகழ்ச்சிகளை நடத்துபவர்கள் பங்கு பெற்ற ஒரு நிகழ்ச்சி இது. அதில் இடையிடையே அறிஞர்கள் கருத்துக்களை பேசிக்கொண்டிருந்தார்கள், அவ்வளோதான். இதில் ஒரு கலவரம் நடந்தது, ஒருவர் கொல்லப்பட்டார் என்பது உண்மை. ஆனால் அந்த கலவரத்தை திட்டமிட்டு செய்தது யார் என்று பார்த்தீர்களானால் பிஜேபிக்காரர்கள். அவர்கள் செய்தார்கள். அடுத்த நாள் அந்த கலவரத்தில் ஒருவர் செத்துப்போனார். அதுக்கு பிறகு 4 கழித்து அவர்கள் வந்து வழக்குகளை தொடர்ந்தார்கள். சரி, இந்த வழக்குகளில் தொடர்ந்து சிறையில் இன்று அடைக்கப்பட்டிருப்பவர்கள் இவர்களை பற்றி நம்ம கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். ஒன்று, நம்முடைய இப்போ வந்து நீங்கள் ஆனந்த் செல்டும் டே, ஆனந்த் செல்டும் டே நண்பர் ஒருவர் சற்று முன் சொன்னது போல் அம்பேத்கருடைய பேத்தியை திருமணம் செய்து கொண்டவர் என்பது மட்டுமல்ல, அவர் வந்து மிக முக்கியமான தலித் சம்பந்தமான பல கட்டுரைகளையும் நூல்களையும் எழுதியவர். அவருடைய 2 தலித் விடுதலை பற்றிய நூல்கள் மிக மிக முக்கியமானவை. அவர் வந்து இந்த போராட்டத்தில் கலந்து கொள்ளவில்லை. கலந்து கொள்ளவில்லை அப்படின்னு சொன்னால் அவர் வந்து ஏதோ இன்றைக்கி வேலை இருந்து போகிறார் அப்படின்லாம் இல்லை. அவர் இந்த போராட்டம் நடத்துவதனுடைய தத்துவத்தை ஏற்கவில்லை. அது தொடர்பாக அவர் வந்து பத்திரிகையில் கட்டுரை எழுதினார். தமிழில் நானும் மொழிபெயர்த்து அப்பொழுதே அதை வெளியிட்டேன். அதாவது அவர் சொன்னது என்னென்னு கேட்டீர்களானால், பீமா குறைகான் போராட்டம் என்பது கிட்டத்தட்ட 100 முன்னால், கிட்டத்தட்ட இல்லை சரியாக 100 முன்னால் நடந்த அந்த போரின் அடிப்படையில் அதை நினைவு கூறுவதற்கு நடத்தப்படுகிறது. அந்த போரில் தலித்துகள் பங்கு பெற்று வெற்றி பெற்ற ஒரு நிகழ்ச்சியாக அது இப்பொழுது நீங்கள் சொல்லுகிறீர்கள். ஆனால் தலித்துகள் அதில் பங்கு பெற்றார்கள். அதனால் தலித்துகள் பங்கு பெற்றார்கள் என்றால் 2 படைகளிலுமே தலித்துகள் இருந்தார்கள். அதாவது பேஷ்வா படையிலும் தலித்துகள் இருந்தார்கள், எதிர்த்து நின்ற பிரிட்டிஷ் படையிலும் தலித்துகள் இருந்தார்கள். அப்பொழுது அப்படித்தான் ஆட்கள் சேகரிக்கப்பட்டார்கள், ஊதியங்கள் கொடுக்கப்பட்டன அவர்களுக்கு. எனவே அந்த வகையிலும் இதை வந்து நீங்கள் வந்து உங்களெலாம் சொல்கிறது மாதிரியான ஒரு அதை குறிப்பிட்டு சொன்னது மட்டுமின்றி அதனால் அவர் கடைசி வரைக்கும் கலந்து கொள்ளவில்லை. கடைசி வரைக்கும் கலந்து கொள்ளாத பொழுதும் அவர் மீது வழக்கு போட்டு இன்றைக்கி அவரும்
உள்ளே இருக்கிறார் என்பதை கவனிச்சுக்கணும். இன்னொன்று, நம்ம ஸ்டான்சாமி ஃபாதர் இருக்கார் இல்லையா, அவர் வந்து பொறுத்தமட்டில் அவருக்கு வந்து நான் சந்தித்த பொழுதுனா நாங்கள் வந்து ஒரு ஃபேக்ட் ஃபைண்டிங்காக போயிருந்தோம். அதாவது அந்த ஜார்க்கண்டில் தான் மிக அதிக அளவில் இந்த மாட்டுக்கறி சாப்பிட்றாங்கன்னு சொல்லிட்டு மாட்டுக்கறி மாடுகள் அப்படின்னு சொல்லி அந்த பிரச்சனை வச்சு முஸ்லீம்கள் கொல்லப்பட்டார்கள். அது தொடர்பான ஒரு ஃபேக்ட் ஃபைண்டிங். அது ஃபேக்ட் ஃபைண்டிங் அதன்போடு நிறுத்தி கொள்ளாமல், அதே சமயத்தில் அப்பொழுது அந்த பகுதியில் தான் மிகப்பெரிய அளவில் ஆதிவாசி மக்கள் உடைய இடங்கள் அகற்றப்பட்டன. காரணம் என்னென்னா, அங்கே இருக்கக்கூடிய இந்த மண் வளங்கள் மற்றும் உள்ளே கிடக்கக்கூடிய சில முக்கியமான பொருள்களுக்காக அவர்கள் இடம்பெயர்க்கப்பட்டு அவருடைய இடங்கள் என்பன கார்ப்பரேட்டுகளுக்கு கொடுக்கப்பட்டு கொண்டிருந்தது. அதற்கு எதிராக பெரிய போராட்டம் நடந்து கொண்டிருந்தது. அந்த போராட்டத்தில் முக்கியமாக அந்த மக்களுக்கு ஆதரவாக இருந்தவர் ஃபாதர் ஸ்டான்சாமி. எனவே நாங்கள் இது தொடர்பாக அன்னைக்கு என்ன இருந்த சூழ்நிலை என்னென்னு கேட்டீர்களானால், இந்த அதாவது இந்த மாட்டுக்கறி சாப்பிடுகிறார்கள் என்று சொல்லி பிரச்சனை பண்ணுகிறவர்களும் யாரும் எங்களிடம் வந்து பேசுவதற்கு கூட பயந்தார்கள். அந்த அளவுக்கு சிக்கல் இருந்தது. அதே போல் இந்த அதாவது ஸ்டான்சாமி செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய அந்த பகுதியில் அந்த அவர்கள் வெளியேற்றப்படுவது குறித்த செய்திகள் குறித்தும் யாருக்கும் தெரில. அப்போ தான் சொன்னாங்க, இங்கே ஒரு பாதிரியார் இருக்கார், அவர்கிட்ட போய் கேட்டிங்கன்னா விவரங்கள் தெரியும்னு சொல்லி. எங்கே நான் அதற்கு முன்னால் ஸ்டான்சாமி பேரை கேள்விப்பட்டதில்லை. இங்கே உள்ளவங்க பலர் கூட தெரிஞ்சிருக்கு, எனக்கு அப்போ தெரியாது. சிறகு நான் விசாரித்து போன பிறகு என்னை அப்புறம் எங்களை கோர சொல்லி 2 மணி நேரம் அவர் வந்து மிக விரிவாக இந்த செய்திகளை ஆதாரபூர்வமாக சொன்னார். சொல்லி முடித்த பிறகு நான் வந்து கடைசியாக கேட்டேன், சார் ஃபாதர் நீங்கள் எந்த ஊர் அப்படின்னு கேட்டேன். அவர் தமிழ்நாடு என்று சொன்னார். அதுவும் எங்கள் ஊருக்கெல்லாம் பக்கத்தில் உள்ள ஒரு ஊருன்னு சொன்னபொழுது எனக்கு மிகவும் ஆச்சரியமாக இருந்தது. அப்போ அவர்கிட்ட உங்கள் மீது இப்பொழுது இந்த வழக்குகள் எல்லாம் இருக்கிறது என்று கேட்டபொழுது அவர் சொன்னார், எனக்கு இந்த பீமா குறைகான்னாலே என்னன்னு தெரியாது. நான் முதன் முதலில் இது தொடர்பாக விசாரிக்கப்பட்ட பொழுது தான் இந்த பீமா குறைகான் என்கிற ஒரு நிகழ்ச்சி ஒன்று இருக்கிறது என்கிற செய்திகள் எல்லாம் எனக்கு தெரிய வந்தது என்று அவர் குறிப்பிட்டது என்பதையும் நான் அப்பொழுதே பதிவு செய்தேன் என்பதையும் இங்கே குறிப்பிட்டு சொல்ல விரும்புகிறேன். அதே போல் இந்த பீமா குறைகான் வழக்கில் இன்று கைது செய்யப்பட்டு உள்ளே இருக்கக்கூடியவர்களில் நம்முடைய நண்பர்கள் பலரும், ரொனா வில்சன்லாம் வந்து அவரோடு நாங்களும் இணைந்து கிட்டத்தட்ட 3 ஃபேக்ட் ஃபைண்டிங் டீம்ஸில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கோம். ரொனா வில்சனுடைய இந்த லேப்டாப்பில் பிரதமர் நேருவை கொள்வதற்கான சதிகள் இருந்தது. அதுபோல் 3 பேர்கள் லேப்டாப்பில் இருந்தது என்று சொல்லி அவர்கள் அதற்கான ஆதாரங்கள்லாம் காமிச்சாங்க. ஆனால் பிரச்சனை என்னவென்று பார்த்தீர்களானால், அது போலியாக வெளியிலிருந்து திணிக்கப்பட்ட ஒன்று என்பதை நம்முடைய நாட்டு அறிஞர்கள் கூட அல்ல, இது வந்து நீங்கள் வந்து அமெரிக்காவிலேயே இது ஆய்வு செய்து கண்டுபிடிக்கப்பட்டது என்பது மட்டுமில்லாமல், இது வந்து அப்பொழுது அங்கே அமெரிக்க பத்திரிகைகளில் அதாவது மிக விரிவாக செய்திகள் வெளியிட்டது என்பதையும், அதெல்லாம் எங்களை போன்ற சிலர் மொழிபெயர்த்து இங்கே வெளியிட்டார் என்பதையும் இங்கே குறிப்பிட்டு சொல்ல விரும்புகிறேன். இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, முற்றிலும் இது வந்து பொய் வழக்கு. இதில் வந்து அத்தனை பேரும் இதில் பொய்யாக சிக்க வைக்கப்பட்டார்கள். இதற்கு இது வந்துக்கும் கொலைக்கும் அந்த கொலைக்கும் சம்பந்தமே கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு பொய்யான ஒரு வழக்கு என்பது மட்டுமல்லாமல், ஆனந்த் செல்வம்ன்ற பற்றி நான் ஏற்கனவே சொன்னேன். எனவே இது ஒன்று நான் சொல்ல வேண்டிய செய்தி. இரண்டாவது, இப்போ வந்து இந்த யுஏபியை பற்றி பேசுகிறோம், அதே போல் வந்து இன்று மேற்கொள்ளக்கூடிய நடவடிக்கைகள், கைது செய்வது, இன்றைக்கு வந்து சிறையில் அடைக்கப்படுவது அப்படிங்கிறத பற்றிலாம் நம்ம பேசிகிட்டு இருக்கோம். அது தொடர்பாக நம்ம வந்து ஒன்று என்ன கவனிக்க வேண்டியது என்னென்னு பார்த்தீர்களானால், யுஏபிஏ சட்டம் வந்து உருவாக்கப்பட்டது காங்கிரஸ் ஆட்சியில் என்பதையும் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். அது மட்டுமல்லாமல், இந்த யுஏபி இன்றைக்கு இவ்வளவு கொடூரமாக ஆக்டிவிஸ்ட்கள், அதாவது அவர்கள் வந்து கருத்தை பேசுபவர்கள், மக்கள் மத்தியில் கருத்தை சொல்பவர்கள், புதிய செய்திகளை சொல்பவர்கள், அவர்கள் பேசக்கூடாதவர்கள் வாயடைக்க வேண்டும் என்று தான் அதை செஞ்சிட்ருக்காங்க. இது வந்து முதல் முதலில் நம்ம இதோ முதல் முதலில் இப்பொழுது தான் தொடங்குகிறது என்பதாகவும் நாம் பார்க்க வேண்டியதில்லை. இதை வந்து நம்ம எங்கிருந்து நாம் பார்க்க வேண்டும் என்று பார்த்தால், 2007 டாக்டர் பினாயக்சன் அவர் வந்து மக்கள் மத்தியில், சாதாரண மக்கள் மத்தியில் ஏழை எளியவர்களுக்கு செலவு இலவசமாக மருத்துவங்கள் புரிந்து கொண்டிருந்தவர், அவரும் அவருடைய மனைவியும். அவரை கைது செய்து 4 ஆண்டுகள் அவர் இந்த யுஏபிஏ சட்டத்தின் கீழ் அவர் சிறையில் அடைக்கப்பட்டார் என்பதை நாம் ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும். அதே போல் இன்னும் சிலரையும் நம்ம பட்டியல் போட்டு நான் சொல்லலாம். சுருக்கம் கருதி நான் வந்து அதை நிறுத்திக்கொள்கிறேன். சாய்பாபா, டாக்டர் சாய்பாபா பற்றி இவர் சொன்னால் பேசிட்டு போனார் இல்லையா, டாக்டர் சாய்பாபா அவர் வந்து நீங்கள் வந்து
90% உடல் நலம், அதாவது அந்த முடம் உள்ளவர். அவர் வந்து அவர்கள் கைது செய்து இன்றைக்கும் அவர் சிறையில் இருக்கார். அவருடைய புத்தகங்கள் கூட போன சமீபத்தில் வந்திருக்கிறது. அநேகமாக அடுத்த வருஷம் அதை வந்து அவர் ரிலீஸ் ஆவார் நினைக்கிறேன். அவரை பொறுத்த மட்டில், அந்த வழக்கை பொறுத்த மட்டில், நீங்கள் ஓகே, அவர் அவர் ஒன்று முடிச்சேன். என்ன மூன்றாவதாக கடைசியாக நான் சொல்ல விரும்புவதனவனில், இந்த யுஏபிஎஸ் சட்டத்தினுடைய 43, 44 இந்த ரெண்டு சட்ட விதிகள் என்பது பின்னால் வந்து இணைக்கப்படக்கூடிய விதிகள். இதில் தான் முதல் முதலாக அவர்கள் வந்து வாரண்ட்டு இல்லாமல் ஒருத்தரை வந்து நீங்கள் கொண்டு போய் வச்சு 30 நாள் வரைக்கும் அவரை விசாரிக்கலாங்கிறது ஒன்றும், 30 நாள் கஸ்டடியில் வைப்பது என்றால் 180 நாட்கள் வந்து நீங்கள் வந்து ஜுடிஷியல் கஸ்டடியில் வைப்பது என்பதெல்லாம் சட்டபூர்வமாக ஆக்கப்பட்டது என்பது முதல் முதலில் அப்பொழுதுதான் என்பதையும் நாம் வந்து இதில் கவனத்தில் எடுத்துக்கொண்டு பார்க்க வேண்டும். எனவே இந்த முழுக்க முழுக்க இந்த புதிய பாதுகாப்பு கொள்கை முதலியவைகள் அனைத்தும் ஏற்கனவே இயற்றப்பட்டிருந்தது என்பதும், அது ஏற்கனவே இயற்றப்பட்டிருந்தாலும் கூட அதை மிக கொடூரமாக பயன்படுத்தியது என்பதில் நீங்கள் வந்து இன்றைக்கி பிஜேபியினுடைய அரசாங்கத்தினுடைய பங்கையும் பார்க்கணும். காரணம் என்னவெனில், இதில் வந்து நீங்கள் நான் இப்படி பேசுவதனால் வந்து நீங்கள் வந்து காங்கிரஸ் ஆட்சியிலேயே இது தொடங்கிவிட்டது, எனவே ரெண்டு ஒன்று தான் என்கிற ரீதியில் இதை புரிந்து கொள்ள வேண்டியதில்லை. ரெண்டுக்கும் மிகப்பெரிய அளவு வித்தியாசங்கள் இருக்கின்றது என்பதில் நம்ம வந்து கருத்து மாறுபாடுகள் கிடையாது. ஆனால் இது வந்து நீங்கள் எந்த காலகட்டத்தில் ஒரு கோட்பாடாக உருவாக்கப்பட்டது, அதாவது மக்களை அரசியல் ரீதியில் ஒடுக்குவதற்கு கொடும் சட்டங்களை பயன்படுத்துவது என்பது உருவாக்கப்பட்டது என்பதும், அது வந்து நீங்கள் வந்து குறிப்பாக சொல்ல போனால் பா சிதம்பரம் போன்றவர்களெல்லாம் இந்த மாதிரி சட்டங்கள் உருவாக்குவதில் முக்கிய பங்கு பெற்றிருக்கிறார்கள். அதை மூர்க்கமாகவும் கொடூரமாகவும் பயன்படுத்தியதும் அதில் மேலும் மேலும் கொடூரமான சட்டப்பிரிவுகளை உருவாக்கியதும் பிஜேபி ஆட்சி என்பதும் அவர்களுடைய நோக்கம் என்பதை பொறுத்த மட்டில் நாங்கள் விளக்க வேண்டியதில்லை, நம் எல்லோருக்கும் தெரியும். இதை நாம் கொஞ்சம் புரிந்து கொண்டு இந்த பிரச்சனையை அணுகுவது என்பது நல்லது என்பதை கூறி விடைபெறுகிறேன். நன்றி.